ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம சேனலில் அம்மாபட்டினம் ஸ்பெஷல் கோழியாப்ப ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஆல்ரெடி காயல் சமையல் அப்படின்ற ஒரு சேனல்ல நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சிஸ்டர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது பாரம்பரிய சமையல் கொண்டாட்டம் இன்னைக்கு அம்மா பட்டினம் ஸ்பெஷல் உணவுகள் பார்க்க போகிறோம் வரக்கத்து நீசா அவங்க அம்மா பட்டினம் சீசி அவங்க சேனல்லேருந்து நம்ம பார்க்கக்கூடியது அப்பம் ரெசிபி ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஊர் ஸ்பெஷல் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஊரில் பாரம்பரியமாக என்ன உணவு சமைக்கிறாங்கன்னு யோசிச்ச போது டக்குன்னு ஞாபகம் வந்தது கோழியாப்பம் நம்ம ஊரில் என்ன ஒரு விசேஷனாலும் சரி என்ன ஒரு விருந்துனாலும் சரி நம்ம கூலியப்பம் இல்லாமல் அது ஃபுல்ஃபில் ஆகாது ஓகே அந்த கூலியப்பத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு கப் மாவுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை நல்ல பெரிய தேங்காய் அப்படின்னா ஒரு தேங்காய் எடுத்துக்கணும் அந்த தேங்காவோட சின்ன வெங்காயம் சின்னதாக வெட்டிவிட்டு அதோட பெருஞ்சிரமும் சேர்த்துக்கலாம் பெருஞ்சிரவும் சேர்த்து அந்த தேங்காவோடு அரைச்சி பால் எடுத்துக்கலாம் தலைப்பால் தனியாக தண்ணி பால் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி பால் சேர்த்து லைட்டாகதான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நேரம் அரைச்சா கூலியப்ப நல்லா வராது ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம இதை பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த பால் சேர்த்து நமக்கு கோழியப்பத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம கெட்டியாக எடுத்து வச்சிருக்க பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா களைக்கிடலாம் அவ்வளோதான் இந்த கன்சிஸ்டன்சி தான் கோழியப்பம் ஊற்றுறதுக்கு தேவையான பதம் ஸ்டவ் ஆன் பண்ணி கோழியப்பம் பேன் வச்சு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி இந்த மாதிரி சுற்றிக்கலாம் டக்குன்னு வெந்துடும் இந்த பார்த்திங்களா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒன்றதை எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம் இந்த கோழியப்பத்துக்கு கறிக்குழம்பு வட்டிலப்பம் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோழியப்பம் செஞ்சாலே வட்டலப்பம் செய்வாங்க வட்டிலப்பம் கோழிக்கறி குழம்பு இல்லைனா ஆட்டு குழம்பு இந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப இது ஒரு கொழியப்பத்தை வந்து ரெண்டு மூணு வாயில் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் ஸ்பெஷல் எங்கள் ஊர் பாரம்பரிய உணவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்